நடக்காதது கொஞ்சம் முயன்றால் எங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் வாங்க 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 ஏண்டா திறந்து விட்டல ஒண்ணும் இல்ல சொல்லுங்க பன்னீர் பட்டர் மசாலா சாக்கோ கசாட்டா மொராக்கா டபாகு சபான் பல ஹூசுபதேஹா ஆண்டவா அதிக லாபம் வேணாம் சரியான லாபம் கிடைச்சா போதும் நாலு பேர் வயிறார சாப்பிட்டு நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும் இன்னைக்கு வியாபாரம் வழக்கம் போல நல்லவங்க வரணும் நல்லபடியா சாப்பிடணும் நன்றி நானே ஓனர் நானே சர்வர் இதுதான் நமக்கு நல்லது குருவாயூரப்பா 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 நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா சொல்லுங்க சார் போன வாரம் தான் சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் ஓகே என்னன்னா போன வாரம் நான் வந்து சாப்பிட்டல சார் ஆமா அந்த மாதிரி தரமான சாப்பாடு இங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா சார் நீங்கள் உண்டாவீங்களோ இல்லையோ உங்கள் பொண்டாட்டி குண்டாவும் சார் இங்கே சாப்பிட்டா நல்ல சாப்பாடு சார் தேங்க்யூ சார் இலைய போட்டு என்னென்ன ஐட்டங்களுக்கும் எல்லா ஐட்டம் கொண்டு வாங்க ரைட் சார் நம்ம எதையும் பாகுபாடு வைக்கிறது சார் எல்லாத்தையுமே வைப்போம் எது வேணுமோ சாப்பிடுங்க மேடம் 50 ரூபா தானா சாப்பாடு ஆமா 50 ரூபா தான் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற பார்த்தா மொத்தத்தையும் துண்டு போயிடும் போல சோறையோ இலை சீக்கிரமாக கழுவுங்க சார் நிறைய கூட்டம் வந்துச்சுனா அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் சாப்பாடு ரெண்டு கோலம் போடுறேன் அப்படியே நான் வாசலில் தண்ணி தெரியாமல் தெளிக்கிறேன் சார் கொஞ்சமாக கொஞ்சமாக சார் எனக்கு நிறைய வைங்க நிறையவே சாப்பிடுவேன் அப்படியே பேசனோட கும்பிட்டு போயேன் சார் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் எல்லாமே எடுத்துருவாங்க எல்லாமே சாம்பார் மட்டும் போதும் சாம்பார் மட்டும் மொத்தத்தையே குறைச்சி எத்தனை போகிறேன் சீக்கிரம் கொண்டு வாங்க சார் என்ன முள்ளங்கியா ஆமா சார் எனக்கு மூணு மூணு கரண்டி வைங்க மூணு வேணா வேணா ஒன்னு போதும் ஒன்னு போதும் நல்ல மனுஷன்டா கொஞ்சம் கொஞ்சமா பரங்கிக்காய் கூட்டா இல்லன்னா நீ சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் சாப்பாடு இது எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு ஊத்திக்க சார் நான் நானும் ஊத்தணுமா கொண்டாடிக்கு நான் ஊத்துறேன் இல்லைங்க நான் ஊத்துறேன் எனக்கும் என்ன எல்லாமே கம்மி கம்மியாவே தராங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க வேற ஒண்ணும் இல்லமா சாப்பிடு சாப்பிடு சார் ஊர்க்கா ஊர்க்கா என்ன வைங்க வேணாம் ஊர்க்காலாம் வேணாம் இவ்வளவு கூட்டு இருக்குல்ல சார் வேணாம் சார் உங்களுக்கு சார் வேணாம் சார் வேணாம் சார்
லோக்கலா ஊருக்கா கேட்டேன் ஊருக்கா இங்கேயான்னு கேட்டேன் இங்கே தானா சரியா தப்பினால கூட குடிப்பாங்க 50 ரூபா இல்லைண்ணா அப்புறம் சாப்பிடுங்க சார் ஒன்று தானா இல்லை ரெண்டு ஒன்று போதும் ஒன்று போதும் என்ன குடும்பம்டா இது சார் கூப்பிட்டீங்களா இல்லை 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 சார் பைக் சார் ஓண்டையா இருக்கு இல்லையே இல்லையா நான் பைக்லேயே விட்டுட்டு நினைக்கிறேன் போய் எடுத்து போங்க போங்க அறிவு இருக்கா வேணாம் கூப்பிடுறாங்க அதை சாப்பிட்டு முடியுமா அம்மா அம்மா சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமா சாப்பிடு புரிஞ்சுக்கையா சாப்பிடுமா சாப்பிட முடிச்சிருமா மிச்சம் எது வச்சிடாதம்மா மேடம் வேற ஏதாவது கூட்டு போறீங்களா ஏதாச்சும் வேணுமா வேங்க சார் எல்லாமே காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சா ரசம் ஏதாவது சாப்பிடுறியா இதெல்லாம் ஃபர்ஸ்டே வைக்கல சார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க மேடம் 7-8 ஐட்டம் இலை விட பெருசாக இருக்குது சோறு வேற சாப்பாடு சார் சாப்பாடு போட்டு ரசம் போடுங்க மொண்டாட்டிக்கு சாப்பாடு வேணுமா போதும் வேற ஏதாச்சும் போதும் 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 கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை சாப்பாடு சூப்பர் நன்றிமா தேங்க்யூ எப்பவுமே எங்க ஃபுட்டு நல்லா இருக்கும் 100 ரூபா கொடுத்துருங்க சேர்ந்தாங்க சார் ஓகே சார் எதுக்கு 135 ரூபா அதைத்தான் சொன்னேனே சொன்னா நீ புரிஞ்சுக்க போறது டிப்ஸ் அவங்களே வாங்கிக்கிறாங்க வா இங்க வா இத பாரு ஐயோ சாரிங்க அதைத்தான் சொன்னேன் ஐயோ அண்ணன் இங்க வாங்கண்ணே ஆ இதை வர சார் அண்ணன் இந்தாங்க இதை வாங்க சார் நீயே கூடு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ 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 சார் வேற ஒன்றும் இல்லை சார் ஓகே ரைட் ஆமாம் எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கும் ஏ சாப்பிட்டு பார்த்து சொல்லுண்டாரா வேறே ஃபுல்லாக சாப்பிட்ருவல்ல அதெல்லாம் சாப்பிட்ருங்க கவலைப்படாத ஆ போதும் 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 இது சார் அதே வைங்க அவர் கொஞ்சோட்டிங்க வைக்கிறாரு அவர் வைக்கிறாரா உனக்கேண்டா பிரச்சனை நீ வேணும் சாப்பிட்றியா முசா ஏ அதெல்லாம் சாப்பிட்ருவோம்டா அம்மா உன் காசுல வாங்கினு சொல்லி காட்டிகிட்டே இருக்காத இல்லைடா இவ்வளோதான் இருக்கு சாப்பிடு 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 தேங்க்ஸ் சார் சார் வெண்டைக்கா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட வேணாம் சார் வேணாம் எனக்கு வேணாம் வேணாம் என்னடா சார் கரெக்டாக சொல்லுங்கள் சார் சார் போர்டு பார்த்தீங்களா சார் ஹோட்டலில் வேறு யாரும் இல்லையா உக்காருங்க சார் வரேன் சார் க்ளீன் பண்ணவே இல்லை சார் வரேன் சார் வரேன் சார் எப்போ வந்து க்ளீன் பண்ணுங்க சார் ஊருக்கா வேணுமா சார் எனக்கு 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 ஒருத்தர் தான
ஃபுட்டு நல்லா இல்லாம சொல்லுங்க சார், கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன் சார். சார் நல்லா இல்லை சொல்லுங்க சார், சூப்பராக இருக்குது சார். அப்புறம் அது வச்சிட்டிங்களே சார், வேறு சாம்பார்லேயும் வச்சிட்டீங்க, வத்தக்குழம்பு வச்சுருக்கீங்க, எங்கே சார் போயிடுப்பது? வேணா சார், இப்போ ரசத்தை டேஸ்ட் இப்போ ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கலாம் சார். சார் நல்லா இருக்குது, உண்மையிலேயே சொல்கிறா கை கொடுங்க. நல்லா சார், நீங்களே சமையல் மாஸ்டரா? ஆமாம் சார், ஆமாம் சார். நல்லா சார், எங்கே அதுக்கு தான் செய்கிறோம். பட் வச்சிடாதீங்க சார், அதுக்காக சொல்கிறேன். நல்லா இல்லைனா மட்டும் நம்ம சார் நல்லா இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வேறு ஏதாவது கூட்டு பொரியல் எதனா வேணுமா சார்? ஏன்னா ஃபுல் மீல்ஸில் எல்லாமே இருக்குது சார், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் சார். வைங்களா, ஏதாவது வைங்க, இருக்குதா வைங்க சார். எல்லாமே வா, சாப்பிட்ருவீங்களா? நல்லா இருக்கு சார் எல்லாமே, அதுக்காக கேட்குறேன். அதான் அதுதான் சொல்கிறேன் சார், சாப்பிட்ருக்கு சார். இது இருக்க ஏற்கனவே இலையில். சரி சரி, அது இருக்கட்டும் இருக்கட்டும், நான் நம்ம தானே இது என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது சார். தயிர் இருக்கா? மோர் சார்? மோர் இருக்குது சார். தயிர் தாழ்த்துக்கிறீங்களா? இல்லை சார், 50 ரூபா காசுலாம் கொடுக்க முடியல சார், கட்டுப்படி ஆக மாட்டேன். சால் போடுங்க. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு சார். சாப்பாடுலாம் வச்சுருக்கீங்க சார், நல்லா இருக்குது சார். நீங்கள் மோர் பார்க்க வேணவா சார்? போர்டு பார்த்தீங்களா நீங்கள்? போர்டா? போர்டு பார்த்தீங்கள? பார்த்தேன் சார், எல்லாத்தையும் பார்த்தேன். போர்டை பார்த்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். படிக்காத மாதிரி போர்டை பார்த்தீங்களா? போர்டை பார்த்தீங்களா? என்ன சார்? இல்லை அதுக்கு இல்லை சார், இவ்வளோ வச்சுருக்கீங்களா அதனால கேட்டேன். ஓகேவா சார்? ம், இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். ம், சார் வேறு எதுனா வேணுமா சார்? போதும் சார். ஓகே போதும், எல்லாம் போதும் சார். இது எங்கே கை கழுவுது? இது அவுட்டில் சார். சரி சரி, என்ன அப்படியே வச்சுட்டிங்க? கை கழிட்டு வரேன் சார். அவ்வளோதான், அது கை கழிட்டு எனக்கு போதும் சார். அவுட்டர் இல்லையா? இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், அது போ நல்லா தானே, நல்லா இருந்தது சார். இருந்தாங்க சார், 50 ரூபா. 50 ரூபாவா? ஆமாம், 50 ரூபா தான் முழு சாப்பாடு. 50 ரூபா சார்? ஆ, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 50 ரூபான்றீங்க. சரி, ஒரு 25 ரூபா மைனஸ் பண்ணிங்க, கொஞ்சம் வச்சுட்டேன். 25 ரூபா இங்கே வைங்க சார், இந்த பேனா வைங்க, ரூபா வைங்க சார். சர்வரா நான் வேலைக்கு வரல சார். ரூபா வைங்க சொல்கிறேன். இதில் என்னென்ன வேஸ்ட் பண்ணீங்க? தில்லு முள்ளு உணவகம் வீணாகவும் உணவுப் பொருட்களும் விலை. என்ன சார் இது? சாம்பார் வேஸ்ட் பண்ணியா? ஆமாம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்துக்கோ? 30 ரூபா. ரசம் வேஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம். கூட்டு வேஸ்ட் பண்ணீங்களா? கூட்டு. ஆமாம். ஊறுகாய் வேஸ்ட் பண்ணீங்களா? ஊறுகாய் நல்லா இருந்தது சார். ஃபுல்லாக எப்படி சார் சாப்பிட்றாரு சார்? அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு தான் 50 ரூபா. வேஸ்ட் ஆகுனா இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சார் நான் திருப்பி சொல்கிறேன், 50 ரூபாவுக்கு முழு சாப்பாடு நாங்கள் கொடுக்க தயார். ஆனால் இலையில் மொத்தமாக சாப்பிட்ணும். உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணனா இதுக்கான காசு யார் தர்றது? உனக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவர் சாப்பிடுங்க. அங்கங்கே 150 ரூபா 200 ரூபா ஃபுல் மீல்ஸு. இங்கே 50 ரூபாய்க்கு எனக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ வேஸ்ட் பண்ணிங்கன்னா
இப்போ எவ்வளோ சார் வருது? அப்படியே கூட்டி பாருங்க. 30, 30, 20, 50 அந்த அளவு சாப்பாடு அது அன்லிமிட்டட் அதுக்கு ஒரு 50 போடணுமா? 50 200 ரூபா சார். சார் மூணு வித சாப்பாடு சார். ஆமாம் சார். 150 ரூபா சார் அது. அப்போ அதிகமாக வரும். 240 சார். 200 ரூபா ஏற்கனவே இப்போ மூணு சாப்பாடு 50, 50, 50 அந்த சாப்பாடுக்கு 50, 50 ஆமாம் சார். நீங்கள் வேஸ்ட் பண்ணால் குத்து தான் ஆகணும். நான் ஃபுல்லாக சாப்பிட்டா நான் கேட்க மாட்டேன் சார். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுங்க, நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இப்போ இது நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 350 ரூபா வருதா சார்? இதில் ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுமா சார் வருது? சார் உண்மையிலேயே சொல்கிறேன். நான் சொல்கிறது கேளுங்க சார், ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ நான் உண்மையிலேயே உங்களை ஏமாத்தியெல்லாம் நான் வாங்கலை. இது ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். ஏங்க 50 ரூபா சார் ஹோட்டலுடைய அமௌண்ட் 50 ரூபா போக நீங்கள் இப்போ 350 ரூபா பெனால்ட்டி மாதிரி கட்டினீங்களா? 300 ரூபாயில் ஒன்று விவசாயிக்கு 150 ரூபா போட்டுவேன் சார். அவங்களுக்கு தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு 150 ரூபா சார். இன்னொரு 150 ரூபா ஆதரவற்றோர் முதியோர் எத்தனை பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு 150 ரூபா சார். சார் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா ஹோட்டல்லையும் அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா? ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். காலையில் நிலத்தில் போனால் தண்ணி வந்துதா மழை வருதா பூச்சி அரிச்சுதான் பார்த்து பண்ணுறாங்க. ஆதரவற்றோர் முதியோர் வந்து இன்றைக்கி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒரு வேளை பிறந்த நாளுக்கு எனக்கு சோறு போட மாட்டாங்களா, கல்யாண நாளுக்கு சோறு போட மாட்டாங்களா எதிர்பார்த்து உக்காட்டிருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு தப்பு இல்லை சார். இந்த சாப்பாடு எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகிருக்கும். இதை செய்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள் சார். சாம்பார் மட்டும் ஒரே ஒரு சாம்பார் உதாரணத்துக்கு, தோரம்பருப்பு ஒரு மாநிலம், எண்ணெய் ஒரு மாநிலம், அதை போடுற வெங்காயம் ஒரு மாநிலம், தக்காளி ஒரு மாநிலம், இந்த வாழைமா ஒரு 10 மாநிலம் சேர்ந்தால் தான் சார் ஒரு சாம்பார் ரெடி ஆகும். அதை வேஸ்ட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நான் இன்னமும் நினச்சேன் சார். இப்போ எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இவ்வளோ நாளுமா இவ்வளோ தப்புகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஹோட்டலையும் இதை ஃபாலோ பண்ணால், இந்த விவசாயிகள் சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு சாகுபடி இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு சாகுபடி இருக்குது. அதுக்கு எவ்வளோ அவன் சோத்தில் நம்ம கை வைக்கணும், அவன் சேத்தில் காலை வைக்கணும் சார். அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குறத நம்ம வீணாக்கிட்டு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் வழியில் உட்காந்துட்டு இருக்கான். நான் நினச்சேன் சார் இவன் இலையில எட்டி இவன் சாப்பிடும் போது ஐயோ இவன் என்ன பைத்தியகார்த்தனா நினைச்சேன் சார். இப்போ தான் சார் தெரியுது அவன் பைத்தியகார்த்தனால சார். நாங்கள் தான் சார் பைத்தியகார்த்தனா சாப்பாடு ரெகுலராக வர பையன் சார். அவனுக்கு தெரியும் இந்த ஹோட்டலில் எப்படின்னு தெரியும் சார். அவனுக்கு தெரியாதுன்றதுனால தான் சார் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலில் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இனி வருங்காலத்தில் கல்யாணத்தில் ரிசப்ஷனில் ஏதாவது ஃபங்க்ஷனில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஃபுல்லாக வந்துடும். இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக சார், இது ஒரு முன்மாதிரியாக இருக்குது சார். இது மட்டும் இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சாப்பாடுன்ற ஒரு சாதாரண விஷயம், சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ணுறோம் காசு வாங்குகிறோம் கொடுக்குறோன்றதை தாண்டி அந்நிய நாட்டிலேருந்து வாங்குகிற கேஸ் இது. சமைக்கிறதுக்கு கேஸ் எவ்வளோ நாட்டிலேருந்து கடனாக வாங்கிட்டுருக்கோம். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போடுறதுக்கு பெட்ரோல் போட்டு, அதாவது ஒரு வண்டியில் எடுத்துன்னு போகிற உணவு பொருள்மா எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரே ஒரு வேளை சாப்பாடு நீ வேஸ்ட் பண்ணுறதுல எத்தனை 1000,000,000 வேஸ்ட் ஆகுதுன்றது. உழைப்பு பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை நினச்சி பாருங்கள், ஃபங்க்ஷனில் மரியாதைக்கு 32 ஐட்டம் வைக்கிறீங்க, எத்தனை பேர் சாப்பிட முடியும் யோசனை பண்ணுங்க. சாப்பிட முடியாது. பொஃபேன்ற பேரில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். எது வேணுமோ அதை சாப்பிட்றது தான் பொஃபே கொண்டு வந்தான். உனக்கு வேண்டியது வாங்க, நம்ம எல்லாத்தையும் இதை வைங்க. என்னன்னா எனக்கு இது பிடிக்கும், அதை மட்டும் வாங்கி இலையில எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்மளுங்க டேஸ்ட் பண்ணுற பேரில் பொஃபேல மொத்தம் வாங்கிட்டு போய் கடைசியில் குப்பைத்தொட்டில் போடுறாங்க. அது தப்பு. இனிமேல் சொல்கிற கேட்ரிங்கும் எப்படி வரும்னா, எங்கள் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் 150 ரூபா சாப்பாடு, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா 75 ரூபான்னு. ஏன்னா அவங்களும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹோட்டலுக்காரங்க ஏங்க ரேட் ஏற்றுறாங்க? இது மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 100 சாப்பாடு போவோம் அப்படின்னா நிம்மதியாக 100 சாப்பாடு செய்வாங்க. அதுக்கு வர லாபமே அவங்களுக்கு போதும். நீங்கள் 200 சாப்பாடை வேஸ்ட் பண்ணிவிட்டு 100 சாப்பாடுக்கு பில் பே பண்ணிட்டு போனால் 200 சாப்பாடு காசு எங்கே போவாங்க அவங்க? அதனால் நிறைய விஷயங்கள், உணவு மட்டும் இல்லை, படிப்பில், சாலையில், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன தப்பு தானே, சின்ன தப்பு தானேன்னு நினைக்கிறோம். அந்த தப்புக்கும் விலையாக கொடுக்கணும் தயாராக இருக்கும். ஆனால் அதில் எத்தனை பேர் உழைப்பு, ரத்தம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே அடங்கியிருக்குன்னு யாருமே நினைக்கிறது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் அனைவருக்கும் எங்கள் ஹோட்டல் சார்பாக கேட்டுக்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயம், தப்பு வேற எங்கேயும் இல்லை, நம்ம கிட்ட தான் தொடங்குதுன்னு ஒரு சாதாரண சர்வராக இருந்து சர்க்கார் மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
அண்ணே ஹோட்டலை பற்றி உங்களோட கருத்து வேற என்ன இருக்கு, இந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போராடமெல்லாம் ஹோட்டலை வேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி குப்பையில் ஓடுறது அங்கே போயில் ஓடுறது, கல்யாண வீட்டில் போனால் எல்லா வீட்லேயும் தான் இருந்தேன். ஆமாம், இதனால் எவ்வளவு லாஸ் ஆகுது, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கிடக்குறாங்க. அதெல்லாம் ஒரு இலையில் உட்காந்தா தேவையானதை சாப்பிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வளரும் நமக்கு. அதை வாங்கி 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 வேஸ்ட் பண்ண கஜானா காலியாயிரும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக தெளிவாக சொன்னீங்க. அது ஒரு நல்ல கருத்து, நல்லா பண்ணீங்க ரெண்டு பேருமே, நல்லா இருந்துச்சு. நம்ம ஹோட்டலேருந்து வெளி ஹோட்டல் போய் சாப்பிட போனவர் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வெளி ஹோட்டலுக்கும் இப்போ இந்த ஹோட்டலில் பார்த்தப்பறம் என்ன வித்தியாசம்னா அந்த ரெண்டு பேரையும் கேட்போம். வாங்க குறைச்சி சார், இதில் இது மாதிரி இருக்கிறத விட இன்னும் பில்லு ஏற்றலாமா இல்லை இந்த விலை கரெக்டு தானா? ஏன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் நான் அதெல்லாம் நான் குறை சொல்லலை ஃபுட்டை, ஆனால் அதுக்கு கொடுக்குற காஸ்ட்டை விட நம்ம விவசாயி நம்ம மண்ணில் விலையை கூடியதுக்கு அந்த காஸ்ட்டே கேட்கல, அதை விட கம்மியாக தான் கேட்குறாங்க. அது ஏன் கொடுக்க மனசு வராமல் நீங்கள் நான் சாப்பிட்லாமா, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்லாமா, தந்தூரி சாப்பிட்லாமா, ருமாலி ரொட்டி சாப்பிட்லாமா? இவனே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது எதாவது வாயில் வராதெல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க. மேலை நாடுகளுடைய கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. சரி, நம்ம பல வருஷமாக இதே தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு எண்ணம் தாங்க எல்லாரையும் அழிவு கொண்டு போதும். பல வருஷமாக நம்மதே சாப்பிட்றோம், ஏன் நம்ம அடுத்தவங்களை டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துலையும் அப்படி தானே. குரேசிக்கு நாட்டுப்பற்று ரொம்ப ஜாஸ்தி, ஏன் நம்ம ஊர் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவோம், வெளியூர் சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆப் படிக்கிறாங்க. எப்படி உனக்கு காமெடி சென்ஸ் ஜாஸ்தி, சும்மா சொல்கிறான். நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜோட ஒரு ஆக்ட் பண்ணீங்க முல்லையன் கோதண்டம், ரொம்ப தேங்க்யூ. மக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் நீங்கள் கொடுத்தது. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான், தில்லுமுள்ளு ஷோ வந்து காமெடி மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள். வியூவர்ஸ் வந்து இனிமேல் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்கன்னு ஒரு அற்புதமான கருத்தை சர்வர் கம் சர்க்கார் நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. And இது ஒரு சாம்பிள் தாமா, இன்னும் நிறைய தில்லுமுள்ளு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டார்ட் அப் பை டேக் ஃப்ரம் விஜய் விசால் அண்ட் குரேசி. This is தில்லுமுள்ளு டீம், டாடா.